தேவனுடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய இந்த நாளின் செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். வல்லமையும் மாட்சிமையும் அன்பும் நிறைந்த எங்கள் தகப்பனே, கிருபை உள்ளவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உம்முடைய மகா பெரிதான கிருபைகளுக்காக நீர் எங்களை வழிநடத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இம்மட்டாக உம்முடைய தயவு எங்களோடு இருந்தது, உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது, அதற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் அப்பா, இந்த செய்திக்கு எங்களுடைய உள்ளங்கள் திறந்திருக்கும்படியாய் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைய வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். இந்த வருடத்தின் கருப்பொருளாகிய குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தொடரிலே 17வது செய்திக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். கணவனுக்கு மனைவியின் கடமைகள் என்ற தலைப்பை இந்த வாரத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே நாம் காண இருக்கிற தொகுப்பு கணிதரும் திராட்சை கொடி. மனைவியை குறித்ததான முதலாவது தலைப்பாக இந்த நாளிலே நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இதுவரைக்கும் நாம் பார்த்த தலைப்புகள், 16 செய்திகள் உங்கள் முன்னதாக இருக்கிறது. குடும்பத்தை நிறுவியது தேவன், மகிழ்ச்சியான குடும்பத்திற்கான அத்தியாவசியங்கள், குடும்பத்தை குறித்ததான வேதாகம பார்வை, இன்றியமையாத செயல்கள், வேதாகமத்தின் பார்வையில் திருமணம் என்று 2 தொகுப்பாகவும், முன்மாதிரி பெற்றோர்கள் என்ற தலைப்பிலே 3 தொகுப்பும், மனைவிக்கு கணவனுடைய கடமைகள் என்ன என்பதை 6 தொகுப்புகளையும் இதுவரையும் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய தினத்திலே கணவனுக்கான மனைவியின் கடமைகள் என்ன என்பதை இந்த நாளிலிருந்து நாம் துவங்குகிறோம். இந்த தொகுப்பு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இந்திய நேரப்படி 8:30 மணிக்கு இது ஒளிபரப்பாகிறது யூடியூப் வழியாக. இந்த ஒரு தொகுப்பை ஒருவேளை முதல் முதலாக பார்க்கிறவர்கள் இதற்கு முந்தைய தொகுப்புகளை காண வேண்டுமெனில் நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் போய் நாம் பிளேலிஸ்ட் என்கிற அந்த பகுதியில் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டால் இதனையும் நீங்கள் எல்லாவற்றையும் காண முடியும். சரி, இந்த நாளின் தலைப்புக்கு நாம் கடந்து செல்கிறோம். கணிதரும் திராட்சை கொடி என்ற தலைப்பிலே அந்த தொகுப்பை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். மனைவி குறித்ததான வார்த்தைகள் ஏராளம் சொல்லப்பட்டிருந்தாலும் மிக அழகாக இந்த வசனத்திலே நான் அதை காண முடிகிறது. சங்கீதம் 128:3 மனைவி குறித்து மிக அழகாக ஒரு வசனத்தை இந்த பாடலிலே நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 128:3, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் அப்படின்ன உடனே வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வேலையில உட்காந்துக்கிறது இல்லை. வீட்டை விட்டு வெளியே உட்காந்துட்டு பைபிள் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு வேலையில போய் உட்காந்துக்கிறது இல்லை. வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடி என்று கணவனுக்கு வேதாகமும் தன்னுடைய மனைவியை குறித்து சொல்லுகிறது. அப்போ ஒரு மனைவியினுடைய எதிர்பார்ப்பு வேதம் எப்படி சொல்லுகிறது என்றால், அவள் கணிதரும் திராட்சை கொடியை போல ஒரு மனைவி இருக்கிறார்கள் என்று வேதாகமம் எதிர்பார்க்கிறது. அல்லது அந்த இடத்திலே வேதாகமம் மனைவிகளை வைத்திருக்கிறது. சிறிய பிள்ளையோ, வளர்ந்தவர்களோ, முதிர் வயதானவர்களோ, ஒரு குடும்பத்திற்கு மனைவி என்ற ஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் அந்த குடும்பத்திற்கு கணிதரும் திராட்சை கொடியாக இருக்கிறார்கள்.
அதை குறித்து நாம் என்ன, அதனுடைய தன்மை என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். இஸ்ரேல் தேசத்திற்கு நான் போயிருக்கிறேன். அங்கு திராட்சை செடிகள், திராட்சை கொடிகள் எப்படி படர்ந்திருக்கிறது என்பதை உற்று கூர்ந்து கவனித்திருக்கிறேன். எல்லார் வீடுகளிலும் மாதுளம்பழங்கள் இருக்கும், திராட்சை செடிகள் இருக்கும், ஆரஞ்சு பழங்கள் இருக்கும். இது எல்லாமே நான் ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த காம்பவுண்டில் நான் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. வீட்டுக்கு முன்னதாக ஆரஞ்சு பழங்களும் திராட்சை செடிகளும் அது கொடியாக படர்ந்து வெளியில இருக்கிறதையும் பார்க்கும் பொழுது அந்த வீட்டை குறித்ததான ஒரு நல்ல சமாதானமான ஒரு எண்ணம் பார்க்கும் பொழுதே வருகிறது. வீட்டுக்கு முன்னாடி அழகா திராட்சை பழங்கள் தொங்குகிறது, திராட்சை கொடி படர்ந்திருக்கிறது. அப்போ அந்த வீடு வீட்டிற்கு ஒரு அழகை கொடுக்கிறது, வீட்டிற்கு ஒரு மேன்மையை கொடுக்கிறது. வீட்டை பார்க்கும் பொழுது, அந்த திராட்சை கொடிய வீட்டுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது, அந்த திராட்சை செடிக்கு, திராட்சை கொடிக்கு இருக்கக்கூடிய அந்த மகிமையானது அல்லது அந்த மேன்மையானது வீட்டிற்கு போய் சாருகிறது. அந்த நீங்க அந்த அந்த லிங்க், இந்த தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராட்சை செடியினாலே, திராட்சை கொடியினாலே உங்களுக்கு அந்த வீட்டிற்கு மகிமை வருகிறது, வீடு சந்தோஷமா இருக்கிறது, வீட்டிற்கு அது மேன்மையை கொடுக்கிறது மற்றவர்களுக்கு முன்பதாக. அதை தான் நாம அங்க கவனிக்கிறோம். இப்போ ஒரு வீடு சின்ன வீடாக இருந்தாலும், பெரிய ஒரு மாளிகையா இருந்தாலும், மனைவி என்கிறவள் அந்த இடத்திற்கு வரும் பொழுது அந்த வீட்டிலே இருக்கிற ஒரு சின்ன ஒரு மண், ஒரு அந்த மண் பகுதி, ஒரு சிறிய மண் பகுதியா இருந்தாலும் அந்த செடியை வைக்கும் பொழுது ஒரு 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 அடி சதுரம், ஒரு அடி ஒரு சதுர அடி அந்த இடத்துல அவர்களுக்கு வேர் வைப்பதற்கு இடம் கிடைத்து விட்டாலும் அந்த இடம் போதுமானது ஒரு பெரிய மரமாக வளர்வதற்கு, திராட்சை செடியாக வளர்ந்து அந்த வீடு முழுக்கும், வீடு முழுக்க அல்ல, அட்லீஸ்ட் முன்பகுதி முழுக்க அல்லது எந்த இடத்துல அவர்களுக்கு இடம் கிடைக்கிறதோ அதை முழுவதும் நிரப்புவதற்கு அந்த ஒரு ஒரு அடி, ஒரு சதுர அடி போதுமானது. ஒரு பெரிய இடம் அங்கு அவசியமில்லை, ஒரு சிறிய ஒரு இடம் அங்கு போதுமானதாக இருக்கிறது. அதை நாம் அங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஒரு திராட்சை செடி வளருவதற்கு அதிகமான இடம் அவசியம் அல்ல, ஒரு சிறிய இடம் இருந்தாலும் அந்த இடத்துல, கிடைத்த இடத்துல அது நாட்டப்பட்டு செடியாக வளர்ந்து கொடியாக படருவதற்கு அதற்கு வாய்ப்பு உண்டு, இடம் உண்டு, அதுக்கு தகுதி இருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்து அந்த வீட்டிற்கு அவள் போகும் பொழுது, அந்த வீட்டிற்கு அந்த கணவனுக்கு மனைவியாக அவள் போகும் பொழுது, எந்த இடம் கிடைத்தாலும், எப்படி இருந்தாலும், சிறிய இடமோ பெரிய இடமோ, சிறிய வீடோ பெரிய வீடோ, தனக்கு என்று ஒரு சின்ன இடம் கிடைத்தாலும் அவள் மனைவி. அந்த மனைவியை வேதாமம் எப்படி சொல்லுகிறது என்றால், கனிதரும் திராட்சை கொடி, சின்ன இடத்துல வேர் விட்டு அது வளர்ந்து அது படருகிறது, செழிப்பாக நிற்கிறது, அதுல கனிகள் வருகிறது. அந்த கனி வளரும் பொழுது அது வீட்டிற்கு ஆபரணமாக அழகை கொடுக்கிறது, அலங்காரமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது, வீட்டிற்கு ஒரு வேலியாக, ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த காரியங்களை நாம் அதாவது மனதில புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனைவியானவள் எந்த வீட்டுக்கு சென்றாலும், சிறிய வீடோ பெரிய வீடோ, அவர்களுடைய
தகுதி என்னவா இருக்கிறது என்றால், அவர்கள் அந்த வீட்டிற்கு மேன்மையானவர்கள், அந்த வீட்டிற்கு மகிமையை கொண்டு வருகிறவர்கள், அந்த வீட்டிற்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறவர்கள், அந்த வீட்டிற்கு ஆபரணமாக இருக்கிறவர்கள், அந்த வீட்டிற்கு அலங்காரமா இருக்கிறவர்கள். அடிக்கடி ஒரு உதாரணம் நான் சொல்றது உண்டு. நம்ம ஒரு 100 ரூபாய் நோட்டு கையில இருக்கு, அந்த 100 ரூபாய் நோட்டு வந்து பாக்கெட்ல இருந்தாலும் அது 100 ரூபாய் தான், பர்ஸ்ல இருந்தாலும் அதனுடைய மதிப்பு 100. கீழே விழுந்து தெருவில் கடந்தாலும் அது 100 ரூபாய் மதிப்பு தான். ஒருவேளை 4 பேர் எடுத்து அது காலையில மிதிப்பட்டாலும் அது தன்னுடைய மதிப்பை இழந்து விடுவது அல்ல. அப்போ ஒரு மனைவி வீட்டிற்கு மேன்மையானவள், கனிதரும் திராட்சை கொடியாக இருக்கிறார். அந்த தன்மையை முதலாவது மனைவியானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்னுடைய தகுதி என்ன? என் தேவன் என்னை மனைவியாக அழைத்திருக்கிறார், மனைவி ஆக்கி இருக்கிறார். இந்த வீட்டிற்கு கணவனுக்கு நான் மனைவி அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் மனைவியினுடைய தன்மை மாறாதது. அதை முதலாவது புரிந்து கொள்ளும் பொழுதுதான் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் தங்களுக்கு எதிராக மாறினாலும், தன்னுடைய தன்மையை உணர்ந்து அந்த தன்மையை இழந்து விடாமல் அதை பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதாகமும் மனைவிகளை எப்படி என்று அழைக்கிறது? கனிதரும் திராட்சை கொடி என்று அழைக்கிறது. அப்போ அந்த வீட்டிற்கு அது மகிமையை கொண்டு வருகிறது, அந்த வீட்டிற்கு அது மேன்மையை கொண்டு வருகிறது. அந்த வீட்டில் ஒரு பெரிய நிலம் தேவையில்லை. ஒரு ஒரு 4 மாடி இருக்கிற பங்களா இருந்தால் தான் அதுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து மேன்மை இருக்குமா அப்படின்னா கிடையாது. சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு 1 அடி சதுர நலி நிலம் மண்ணு கிடைத்தாலும் அதில் ஒரு செடி வைத்து அந்த செடி எப்படி மேன்மையாக பெரிய மரமாக வளருகிறதோ, இந்த திராட்சை கொடிக்கு சின்ன இடம் இருந்தாலும் போதுமானது. அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொடியானது அதனுடைய அழகிலும் அதனுடைய ஏராளமான பழம் கொத்துக்களிலும் குடும்பங்களின் அழகிய சின்னமாக அது காட்சியளிக்கிறது. மற்றவர்கள் அந்த குடும்பத்தை பார்க்கும் பொழுது, மருமகள் நம்ம வீட்டிற்கு வந்திருக்கிறாங்க, மருமகளை நாங்கள் பார்க்கணும், மருமகள் எப்படி குடும்பம் நடத்துகிறாள், மனைவி எப்படி குடும்பம் நடத்துகிறாள், வீட்டை எப்படி சுத்தமாக வைத்திருக்கிறாள், வீட்டை எப்படி பாதுகாக்கிறாள், வீட்டில் எப்படி வளருகிறார்கள், இதெல்லாம் மற்றவர்கள் பார்வையிலே அதை கவனிக்கும் பொழுது, சார் இது வரைக்கும் வீடு வீடாகவே இல்லை, இப்போ பார் ஒரு அழகா ஒரு மருமகன் வந்துட்டா வீடே அழகா மாறிடுச்சு. சமுதாயத்தில் நம்ம அதை பார்க்கணும். ஒரு மனைவியுடைய பொறுப்பு என்ன? வீட்டிற்கு அழகை சேர்ப்பது. அதற்கு இதுவரைக்கும் இருந்ததை விட ஒரு மருமகள் அல்லது ஒரு மனைவி வீட்டிற்கு வந்த பின்பு அந்த வீடு மேன்மையையும் அழகையும் அலங்காரத்தையும் பாதுகாப்பையும் பெறுகிறது. அதனாலதான் அந்த மனைவியை குறித்ததான வேதாகம பார்வையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 19:10 உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். எசேக்கியேல் புத்தகம் 19:10 பழைய ஏற்பாட்டிலே 980 பக்கம். நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர் பாய்ச்சலால் கனி தருகிறதும் தழைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாய் இருந்தாள். ஹீப்ரூ பைபிளிலும் ஆங்கில வேதாகமத்திலும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த வாக்கியம் அதுல அந்த வசனத்துல வராது. அதாவது நீ அமெரிக்கையோடு இருக்கையில் அப்படிங்கிற வார்த்தையை நாம் எபிரேய பைபிளிலும் ஆங்கில வேதாகமத்திலும் நாம் அதை பார்க்க முடியாது. அங்க எப்படி தொடங்குகிறது என்று சொன்னால், உன் தாய் என்றுதான் அங்க தொடங்குகிறது. உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டு, அதனால நான் அந்த நீ அமெரிக்கையோடு இருக்கையில் அப்படிங்கிறது வேற வசன பகுதியை சார்ந்ததாகத்தான் மற்ற இடத்திலே நாம் பார்க்க முடியும். இதயம் நான் நம்முடைய சப்ஜெக்டுக்கு என்று நான் அதை எடுக்கிறேன். எப்படி அமெரிக்கை அப்படின்னா அமைதி அப்படின்னு அர்த்தம். நீ வந்து அமைதியா இருக்கும் பொழுது
அப்படிங்கிற அது வேற ஒரு சூழ்நிலைக்காக தேவன் இஸ்ரவேலை குறித்து சொல்லிக்கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலையிலே உன்னுடைய தாய், அந்த தாய், அந்த பெண்மணி, அந்த மனைவியை குறித்து சொல்லப்படுகிற வாக்கியத்தை மாத்திரம் நம்முடைய தொடர்புக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன். தொகு, உன் தாய் எப்படி இருந்தாலும் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர் பாய்ச்சலால் கனி தருகிறதும் தழைத்திருக்கிறதுமான திராட்சை செடியாய் இருந்தாள். சில நேரம் ஒருவேளை நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னா நான் இந்த செடிக்கும் கொடிக்கும் உள்ளத வித்தியாசத்தை சொல்றேன். செடி என்பது வேர்ல இருந்து வளர்கிற தண்டு, அதை தான் செடி என்று சொல்கிறது. அது செடி நமக்கு தெரியும், செடினா என்னன்னு தெரியும். கொடி அப்படிங்கிறது கிளைகள், கிளைகளை தான் கொடி அப்படின்னு வேதாகமத்துல நம்ம பார்க்கணும். நான் செடியா இருக்கிறேன், நீங்கள் கிளைகளா இருக்கிறீர்கள், நீங்கள் கொடியா இருக்கிறீர்கள் அப்படின்னு யோவான் 6வது அதிகாரம் நினைக்கிறேன் அதுல சொல்றதை நம்ம பார்க்கணும். நான் மெய்யான திராட்சை செடி அப்படின்னு இயேசுகிறிஸ்து சொல்றார். என் தேவன் என் பிதா என் தோட்டக்காரர் தோட்டக்காரர் அப்படிங்கிறதை பார்க்கணும். செடி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் செடி தெரியும். செடியிலிருந்து வரக்கூடிய வளர்கிற கிளைகள் கிளை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக கொடி என்று வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. நம்ம வந்து கொடி அப்படின்னு தனியாவே வைத்திருக்கிறதுனால திராட்சை செடியையும் அது திராட்சை கொடியையும் இது வேறு அது வேறு என்று நினைத்து விடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நிறைய கொடிகள் நம்ம வளர்க்கிறோம், புடலங்காய் கொடி அப்படின்னு சொல்லி நிறைய கொடிகள், பூக்கள்லாம் கொடிகள்ல வருது. அந்த மாதிரி கொடி அல்ல திராட்சை கொடி. திராட்சை கொடி அப்படின்னா என்ன அர்த்தம்? திராட்சை செடியினுடைய கிளைகள். அந்த கிளை எப்படி வளருது அப்படின்னா மரத்துல இருக்கிறது மாதிரி கிளையோட நிக்காது, அது வளர்ந்து அப்படியே கொடியா படர்ந்து விடும். ஒரு இடத்துல நிக்காது, வேலி கட்டி விடுவார்கள், அந்த வேலியிலே அப்படியே படர்ந்து போகும். இப்போ செடி ஒரு இடத்துல நிற்கிறது, கிளை படர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ மனைவியானவள் அந்த வீட்டிற்கு வரும் பொழுது அந்த இடத்துல இருந்து அவள் வீட்டு முழுக்க அவளுக்கு கிடைக்கக்கூடிய அவளுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்தை முழுவதும் அவள் கவர்ந்து விடுகிறாள், அல்லது முழுவதும் தன்னுடைய ஆளுமைக்கு கீழே கொண்டு வந்து விடுகிறாள், முழுவதும் அவளுடைய அந்த ஆளுமையிலே அல்லது ஆக்கிரமிப்புகளிலே வரும் பொழுது அந்த வீட்டிற்கு அது மேன்மையை கொடுக்கிறதா இருக்கிறது. இங்க எசேக்கியேல நம்ம என்ன பார்க்கிறோம்? தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர் பாய்ச்சலால் கனி தருகிறதும் தழைத்திருக்கிறதுமான திராட்சை செடியா இருந்தார். என்ன சூழ்நிலை இருந்தாலும், வீடு எப்படிப்பட்டதா இருந்தாலும், வீட்டிலே கஷ்டமா இருந்தாலும், நஷ்டமா இருந்தாலும், சங்கடங்கள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், ஆனால் அவள் தனது தன்மையை இழக்கவில்லை. ஒரு மனைவி தன்னுடைய தன்மையை இழக்காத பட்சத்திலே அவள் தான் யார் என்பதை உணரும் பொழுது அவளிடத்துல இருந்து படருகிற எண்ணங்கள் அந்த வீட்டை மாற்றுகிறது. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, வீடு கெடுவதும் பெண்ணாலே. அது பழமொழி மறந்துருச்சு. ஒரு வீடு வந்து மேன்மையா இருக்கணும்னாலும் அது பெண்ணாலதான், அது வீழ்த்தப்படணும்னாலும் பெண்ணாலதான். அப்போ அந்த திராட்சை கொடி அப்படிங்கிறது மேன்மையை கொடுக்கிறது, அது செழிப்பாக வளர்ந்து அது படர்ந்து இருக்கும் பொழுது வீட்டிற்கே அவர்கள் மேன்மையை கொண்டு வருகிறவர்கள் என்பதை முதலாவது மனைவிமார்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நம்ம இந்த தலைப்புல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எப்படி நான் முதலாவது கணவனுக்கு குறித்து பேசும் பொழுது கணவன் தன்னை யார் என்று மறந்துவிடக்கூடாது என்ற தலைப்பில நான் பேசுறது போல மனைவி தன்னுடைய பொறுப்பு என்ன, தான் யார் என்பதை மறந்துவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் மனைவி அவளுக்கென்று ஒரு மேன்மை இருக்கிறது, அவளுக்கென்று அந்த அதிகாரம், அவளுக்கென்று அந்த மகிமை இருக்கிறதை மறந்து போகக்கூடாது. இப்ப எப்படி ஒரு மனைவி, எதற்காக ஒரு மனைவி உருவாக்கப்பட்டாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் இந்த நாளிலே இந்த தலைப்பின் கீழே அதை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 2:17 நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 2:17, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ, நீ யாரை குறிக்கிறது என்றால் ஆதாமை சொல்லி கொண்டு வருகிறார்.
ஆதாம் இடத்திலே தேவன் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். 18வது வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். 19வது வசனத்துல ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும். இதுவரைக்கும் அதை நம்ம பார்த்திருக்க மாட்டோம் அல்லது தொடர்பு படுத்தி பார்த்திருக்க மாட்டோம். 19வது வசனம், ஆதியாகமம் 2:19, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. கவனிச்சீங்களா? அதாவது ஒரு கட்டளையை செய்யக்கூடாது என்ற ஒரு கட்டளையை தேவன் எப்பொழுது கொடுத்தாரோ கொடுத்த மாத்திரத்திலேயே தனிமையா இருந்தா இவன் வந்து தப்பு பண்ணுவான் அப்படிங்கிறதை தேவன் உணர்ந்து அதை வெளிப்படுத்தி அவனுக்கு ஏற்ற துணை வேண்டும் அவசியம் என்பதை அங்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அதாவது மனிதன் தனிமையா இருந்தால் அவன் தவறு செய்வான் என்பதை தேவன் அங்கு உணர்ந்து என்ன பண்றாரு, அவனுடைய தனிமையை போக்குவதற்கு முற்படுகிறார். அங்கு என்ன நடந்தது, சகலவித மிருகங்களையும் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி அவைகளுக்கு ஆதாம் இடத்துல கொண்டு வரும் பொழுது ஆதாம் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து இது வந்து காக்கா, இது பூனை, இது நாய், இது சிங்கம், புலி அப்படின்னு ஒன்னொன்னா ஒவ்வொன்றுக்கும் அந்த எபிரேய பாஷையில பெயர் வைக்கிறார். ஆனாலும் தேவன் வந்து இல்லை, இதெல்லாம் சரி வராது, இதெல்லாம் அவனுக்கு துணை இல்லை, ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்படிங்கிறார். இப்போ மனுஷன் ஒரு ஆண் திருமணம் செய்வது பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை இந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செய்வது அல்ல, அது அருவறுப்பு. ஆணுக்கு பெண்ணை தேவன் தீர்மானித்தார், பெண்ணை கொண்டு வந்தார், ஆணுக்கு பெண்ணை கொண்டு வந்தார். ஒரு நாயை திருமணம் பண்ணிக்கிறதோ, ஒரு கழுதையை திருமணம் பண்ணிக்கிறதோ, ஒரு மிருகத்தை பசுமாட்டை திருமணம் பண்ணிக்கிறதோ கிடையாது. ஏன்னா அதெல்லாம் துணை இல்லை, ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏற்ற துணை எது அப்படின்னா ஒரு பெண். அப்பதான் உடனே அவனை வந்து அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி விழாவில இருந்து ஒரு எலும்பு எடுத்து மனுஷியை உருவாக்கி மனுஷியை தேவன் அவனிடத்துல ஆதாம் இடத்துல கொண்டு வந்து கொடுத்து அப்பதான் ஆதாம் சொல்றாரு, இவள் என்னுடைய எலும்பிலும் என்னுடைய மாம்சத்திற்குமானவள் அப்படின்னு சொல்லி முதல் பெண் என்ற பெயர் ஏவாள் அப்படின்ற பெயரை அங்கு அழைக்கப்படுகிறார்கள். அப்போ கணவனுக்கு ஏற்ற துணை என்பது மனைவிதான். அவன் நாயோட பழகினாலும் சரி, குரங்கோட பழகினாலும் சரி, பசுமாட்டோட பழகினாலும் சரி, காளமாட்டோட பழகினாலும் சரி, நண்பர்களோடு பழகினாலும் சரி, ஆனா அவர்களாம் துணை அல்ல. ஏற்ற துணை என்பது மனைவி மாத்திரம்தான். அப்போ மனைவிக்கு என்ன கடமை அப்படின்னா, தன்னுடைய கணவன் தேவனுடைய வார்த்தையை மீறி விடாமல் இருப்பதற்கு மனைவியானவள் ஏற்ற துணையா இருக்க வேண்டும். கவனிச்சீங்களா? மனைவியினுடைய படைப்பின் அவசியம் என்னவா இருக்கிறது? மனைவியினுடைய படைப்பின் அவசியம், why she was created, the purpose of creation for a wife, அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் மனைவி உருவாக்கப்பட்டாள் அப்படின்னு சொன்னா, கணவன் தவறு செய்து விடக்கூடாது என்று மனைவி உருவாக்கப்பட்டாள். கணவனானவன் தவறான வழியிலே போய்விடாமல் இருப்பதற்கு, அவன் தேவனுடைய வார்த்தையை மீறாமல் இருப்பதற்கு,
கணவனுக்கு துணையா இருக்கும்படி மனைவியானவள் உருவாக்கப்பட்டார். அப்படின்னா தேவனுடைய சட்டத்திற்கு அவன் உட்பட்டு நடக்க வேண்டும் என்பதிலே மனைவியானவள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதை ஒரு நாளும் மாற்றிவிடக்கூடாது. மனைவிமார்கள் விட்டுவிட்டு கணவனை விட்டுவிட்டு சபைக்கு வந்து எப்போ உட்கார்ந்துக்கிறது, காலையில 8 மணி 9 மணி 10 மணி எப்போ கூட்டம் தொடங்குதோ, தொழுகை எப்பொழுது தொடங்குகிறதோ என்ன பண்ணிடுவாங்கன்னா கணவன் கூட்டிகிட்டே வரமாட்டாங்க. நிறைய வீடுகள் பார்த்தீங்கன்னா மனைவி தான் முன்னாடி உட்காந்துருப்பாங்க. கணவன் எங்கன்னா அவர் வீட்டில் இருக்கிறாரு, அவர்லாம் வரமாட்டாரு, அவர் வந்து வேலைக்கு போயிட்டாரு. எத்தனை இடங்களிலே சபைக்கு கணவனை கூட்டி வருவதல்ல, சபைக்கு இவர்களும் பிள்ளைகளை மாத்திரம் கூட்டி கொண்டு வருவார்களே ஒழிய கணவனை கூட்டி கொண்டு வருவதல்ல. ஆக்சுவலா சொல்ல போனா கணவன் தான் மனைவியை கூட்டி கொண்டு வர வேண்டும். ஆனால் விசுவாசத்திலும் பக்தியிலும் தேவ வார்த்தையிலும் கணவனை விட மனைவிமார்கள் பெண்கள் அதிக நாட்டமும் ஈடுபாடும் கொண்டிருப்பதை கவனிக்க முடிகிறது. அப்போ கணவனை விட்டுவிட்டு இவர்கள் சபைக்கு வர துவங்குகிறது. தேவனுடைய வார்த்தையின்படி அது அழகா இருக்குமா என்றால் கிடையாது. அவர்களுடைய அடிப்படை உருவாக்கமே அந்த இடத்துல கேள்விக்குறியாகி விடுகிறது. கணவனை சபைக்கு வருவதற்கு பிரியமில்லாத கணவனை சபைக்கு வருவதற்கு உங்களுடைய மனைவிமார்களுடைய பொறுப்பா இருக்கிறது. அவர்களை எப்படி ஆகிலும் உங்களுடைய நடக்கையின் மூலம் அவர்களையும் தொழுகைக்குள்ளே கொண்டு வர வேண்டியது ஒரு உங்களுடைய கடமை. ஏனென்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறாமல் இருப்பதற்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்பதே மனைவிமார்களுடைய உருவாக்கத்தின் அடிப்படை. அதை நாம் மறந்து போகக்கூடாது. கனிதரும் திராட்சை கொடி என்பதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். குறைந்தது ஒரு 5 அல்லது 6 தொகுப்புகளையாவது நாம் பார்க்க இருக்கிறோம் மனைவிமார்களுடைய கடமையை குறித்து. அடிப்படையாக உங்களுடைய பொறுப்பு என்ன, நீங்கள் யார், இந்த 2 தான் இந்த வகுப்பில் நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். மனைவிமார் எந்த ஒரு இடத்திலும் தான் ஒரு கனிதரும் திராட்சை கொடி, வீட்டிற்கு மேன்மையை சேர்க்கிறவர், வீட்டிற்கு நன்மையை கொண்டு வருகிறவர்கள், வீடு அவர்கள் மூலமாக நல்ல பெயர் எடுக்கிறது, அதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அடிப்படை துவக்கம் ஏன் படைக்கப்பட்டார்கள் என்றால் கணவன் தேவனுடைய வார்த்தையை மீறாமல் இருப்பதற்கு மனைவிமாருடைய உருவாக்கம் அடிப்படையாக இருக்கிறது. அப்படின்னா கணவன் தவறு செய்வதற்கு மனைவிகள் காரணமாக இருந்துவிடக்கூடாது. கவனிச்சிங்களா? அதான் அவர் சொல்றது, ஏற்ற துணையாக இருக்க வேண்டியது அவசியம். தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கும். அப்போ ஏற்ற துணையாக இருக்க வேண்டியது அங்கு அவசியம். படைத்தின் நோக்கமே அதுதான். கனிதரும் திராட்சை கொடி, மேன்மை, சின்ன இடம் கிடைத்தாலும் அதில் வளருவதற்கு முடியும், அதுதான் குடும்பத்திற்கு அழகா இருக்கிறது. நாம் அடுத்த வாரத்தில் இன்னொரு தலைப்பின் கீழே செய்தியை தொடரலாம். கண்களை மூடி நாம் செவிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தகப்பனே, நீர் கிருபை உள்ளவர், அன்பு நிறைந்தவர், இரக்கம் எங்கள் மீது பாராட்டுகிற தேவன். மனைவியின் நோக்கத்தை, படைக்கப்பட்டதன் நோக்கத்தை, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிற தன்மையை இந்த நாளில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதில் கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவன். ஆமென். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் ஒவ்வொருவரையும் ஆழ்வதாக. மீண்டும் அடுத்த சனிக்கிழமை
இந்திய நேரப்படி 8:30 மணிக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமீன்.